வேர்வை துர்நாற்றத்துக்கான மருத்துவம். வேர்வை துர்நாற்றம் ஏன் வருது? மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வரும், தண்ணி ரொம்ப குறைவாக குடிக்கிறவங்களுக்கு வரும். தெருவில் விற்கிற அந்த பலகாரங்கள் சாப்பிடுவாங்க, பழைய எண்ணெய்களில் சமைச்சது, அதேமாரி பழைய உணவுகள், பழைய மாமிச உணவுகள், இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வேர்வை துர்நாற்றம் அதிகமாக இருக்கும். பக்கத்தில் நிற்க முடியாது, துர்நாற்றம் அடிக்கும். அவங்க சிறுநீர் கழித்தாலும் பயங்கரமாக நாற்றம் அடிக்கும், அந்த கழிவறைக்குள்ளேயே போக முடியாது. அந்த வேர்வை நாற்றம் வந்து சரியாகணும்னா முக்கியமாக வந்து நாக்கடுகு, பன்னீர் ரோஜா, ஏலக்காய், நாட்டு மாட்டு பால், பெருஞ்சீரகம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வேர்வை துர்நாற்றம் போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். துணிகள் வந்து போடுறத ஒரு வாரத்துக்கு போட்டதவே போடுவாங்க, அழுக்கு இல்லாமல் இருக்குது, நம்ம ஏசியில் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த துணியை வந்து ஒரு முறை போட்டுட்டாக்கா திரும்ப அதை போடக்கூடாது. எப்படி ஏசியில் இருந்தோம்னாலும் நம்மளுடைய மூச்சு காற்றே வந்து நம்மளுக்கு கிருமிகளெல்லாம் வந்து நிறைய இடத்துல வேலை பார்த்துருப்போம், அடுத்தவங்களோட மூச்சு காற்று பட்டாலும் அந்த கிருமி தூசு எல்லாமே நம்ம உடம்புல வந்து படியும். அதனால துணிகளை வந்து துவைச்சு ஒரு முறை போட்டுட்டாக்கா திரும்ப அந்த துணியை வேர்வை வேறுத்ததை திரும்ப போட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த வேர்வை துர்நாற்றங்கள் பழையபடிக்கு ரோம கண் வழியாக போய் நம்மளுக்கு துர்நாற்றம் வீசும். அதனால் துணியவும் வந்து சுத்தமாக வச்சுக்கணும், வெயிலில் காய போடணும். அதிக உப்பு சத்து உள்ளவங்களுக்கும் அந்த துர்நாற்றங்கள் வரும். நாய்க்கடுகு செடி அப்படின்னு சொல்லுவோம், நாக்கடுகு இது சமூலமும் நம்மளுக்கு மருத்துவத்துக்கு பயன்படும். கசப்புத்தன்மை உள்ளது, விசத்தை விசக்கிருமிகளை முறித்து வெளியேற்றக்கூடியது, நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது. கசப்புத்தன்மை உள்ள மூலிகைகள்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து நோயை குணப்படுத்தும். ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், கசக்கிறதுனால இது கொஞ்சமாக எடுத்து நல்லா பால் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறலாம், அல்லது தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறலாம். கொஞ்சமாக மெல்லிசாக இருக்கிறது இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு, ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அரைச்சி நல்லா தண்ணி விட்டு அரைச்சி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல கசப்புத்தன்மையாக தான் இருக்கும் இது. ஏலக்காய் 3 ஏலக்காய் கூட சேர்த்துக்கிறேன். சோம்புன்ற பெருஞ்சீரகம் 1 கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறலாம், இடிச்சுக்கிறலாம். சோம்பும் ஏலக்காயும் அரைச்சி எடுத்ததை இந்த சாறு கூட கலந்துடணும். இப்போ இது கூட நாட்டு மாட்டு பால் 50 மில்லி அளவுக்கு கலந்துடலாம். இது கூட பன்னீர் ரோஜா 1 ரோஜாவினுடைய இதில் கூட சேர்த்துக்கிறணும். குறைஞ்சது 50 மில்லி அளவுக்காவது இருக்கிற மாதிரி இந்த மருந்தை தினமும் அவங்க குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வேர்வை துர்நாற்றம் இருக்காது, ஸ்கின்னும் வந்து பளபளப்பாக இருக்கும், கருப்பாக வந்து மட்டி மட்டியாக அந்த மாதிரி சில பேருக்கு வந்து அந்த போட்டிருக்க ட்ரெஸ்லாம் வந்து மஞ்சள் கலரில் கரகரையாக படியும், அந்த தன்மையெல்லாம் இல்லாமல் போயிடும். வேர்வை துர்நாற்றம் கற்றாழை நாற்றம் வீசுறது சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. வேர்வை துர்நாற்றம், உடலில் வேர்வை துர்நாற்றம் சரியாகணும் போது இன்றைக்கி நிறைய வாசனை பொருள்கள் அடிக்கிறாங்க, அது வேறொரு நாற்றம் வரும். அது இல்லாமல் தோல் நோயை உண்டு பண்ணும், இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த வாசனை திரவியங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய வேர்வை மேலே படும் பொழுது அது ஒரு தேவையில்லாத ஒரு வாசனை வரும், அது உடலுக்கு நிறைய உபாதைகள் செய்யும், அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. இதில் வந்து பன்னீர் ரோஜா, பெருஞ்சீரகம், நாக்கடுகினுடைய இலை,
ஏலக்காய், நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக கலந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து தினந்தோறும் ஒரு முறை ஒரு 50 மில்லி அளவுக்கு குடித்தா போதுமானது. ஒரு வாரத்தில் அந்த கற்றாழை வாடை அந்த உடம்புல இருக்கிற துர்நாற்றம் எல்லாமே மாறிடும். உடலில் உள்ள துர்நாற்றம் மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.